Welcome to Shayuri Mobile Tech. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்மார்ட்ஃபோன் பற்றி பேச போகிறேன். ஸோ ஸ்மார்ட்ஃபோனில் என்னென்ன இருக்குது, ஸோ அது எப்படிலாம் ஒர்க் பண்ணுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல மொபைலுக்கு எது எதெல்லாம் முக்கியம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர், ரெண்டாவது வந்து டிஸ்பிளே, மூணாவது கேமரா, நாலாவது நெட்ஒர்க், அஞ்சாவது பேட்டரி, மிச்சம் இருக்கிறது மைக், ஸ்பீக்கர் அண்ட் சார்ஜிங் போர்ட். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இப்போது கம்ப்யூட்டர் சிபியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மதர் போர்டு இருக்கும். ஸோ மதர் போர்டில் என்னென்ன இருக்குன்னா, மதர் போர்டில் வந்து ப்ராசஸர் இருக்கும், அப்புறம் வந்து ரேம் இருக்கும், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், மிச்ச காம்போனெண்ட்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் வந்து தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மொபைலில் வந்து மொபைலோட டிவைஸ் வந்து சின்னதுனால எல்லா காம்போனெண்ட்டையும் வந்து சின்னதாக்கி அதை வந்து ஒரு சின்ன சிப்பில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மொபைல் டிவைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால எல்லா ப்ராசஸரையும் வந்து ஒன்றாக சேர்த்து ஒரு சிங்கிள் சிப்பாக கொண்டு வராங்க. ஸோ இந்த சிப்புக்கு பேர் தான் எஸ்ஓசி சொல்கிறாங்க. எஸ்ஓசின்னு என்னென்னா சிஸ்டம் ஆன் சிப், இதை வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. எஸ்ஓசி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பிரெயினாக செயல்படுதுங்க. ஒரு மொபைல் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு எஸ்ஓசி தான் காரணம். மொபைலில் ஓஎஸ் ரன் பண்ணுறதுக்கும், ஓஎஸ்னால் என்னென்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்கிறோம்னா அதுதான், அதை ரன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கும் இந்த எஸ்ஓசி தான் காரணம். எஸ்ஓசி வந்து எல்லா இன்புட் டிவைஸையும் அவுட்புட் டிவைஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்புட் டிவைஸ்னால் என்னென்னா மைக்கு, கேமரா, அப்புறம் டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அது வந்து இன்புட் டிவைஸ் சொல்கிறாங்க. அவுட்புட் டிவைஸ்ன்றது ஸ்பீக்கர், டிஸ்பிளே. உதாரணத்துக்கு இப்போ கேமரா பிடிக்கிற லைட்ஸை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளேயில் இமேஜாக காமிக்குது. அடுத்தது எஸ்ஓசியில் என்னென்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபியு, அடுத்தது ஜிபியு, ஐஎஸ்பி, டிஎஸ்பி, என்பியு, வீடியோ என்கோடர் அண்ட் டிகோடர், மோடம், டிஸ்பிளே இன்ஜின் அண்ட் செக்யூரிட்டி ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எஸ்ஓசி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் இப்படி தான் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஓசி உள்ள ஒவ்வொரு ப்ராசஸரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிபியு. சிபியு வந்து அப்ரேஷன் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மொபைல் ஃபோன் ஆன் ஆகிறதுக்கும் அதில் இருக்கிற ஓஎஸ் ரன் ஆகிறதுக்கும், ஓஎஸ்னா ஆண்ட்ராய்டு சொல்கிறோம்ல அது, அது வந்து ரன் பண்ணுறதுக்கும், அப்புறம் மொபைலில் உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் ரன் பண்ணுறதுக்கு சிபியு தான் காரணமாக இருக்குது. இப்போ சிபியூக்குள்ள என்ன இருக்குன்னா கோர் இருக்கும், அது வந்து சிங்கிள், டூயல் ரொம்ப நிறையா இருக்கும். டூயல் கோர்னால் ரெண்டு கோர் இருக்கும், குவாட் கோர்னால் மூணு கோர் இருக்கும், எக்ஸா கோர்னால் ஆறு கோர் இருக்கும், ஆக்டா கோர்னால் எட்டு கோர் இருக்கும், டெக்கா கோர்னால் பத்து கோர் இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து சிபிக்குள்ளே ஒரே ஒரு கோர் தான் இருக்கும். மொபைலில் உள்ள ஒர்க்கு வந்து அதிகமாகறனால படிப்படியாக வந்து டூயல் கோர், ஆக்டா கோர், எக்ஸா கோர் அண்ட் இப்போ கடைசியாக வந்து டெக்கா கோர் மணி வந்திருக்கு. ஸோ கோர் வந்து நம்ம அதிகப்படுத்துறதுனால ஒரே டைமில் வந்து நிறைய அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். கோரோட ஸ்பீடு வந்து ஹெட்ஸில் கணக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு கோர் வந்து மெகா ஹெட்ஸில் தான் வந்து இருந்துச்சு, இப்போ வந்து ஜிகா ஹெட்ஸுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. 1 MHz 10 லட்சம், 1 GHz 100 கோடி. ஸோ அப்படின்னா என்னென்னா 1 GHz வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 100 கோடி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். கோரோட ஹெட்ஸு கூட கூட அதோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது மொபைலில் வந்து அதிக கோர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்டோ கோர் எடுத்துங்க, 8 கோர் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா 4 கோர் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கோரையும், மிச்ச 4 கோர் வந்து லோ பெர்ஃபார்மன்ஸ் கோரும் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா சின்ன சின்ன வேலைக்கு வந்து லோ பவர் கோரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து பேட்டரி கரண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கோர்க்குள்ளே என்ன இருக்குன்னா கோர்க்குள்ளே வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும், அது வந்து மில்லியன்ஸ் இல்லை பில்லியன்ஸ் டிரான்சிஸ்டர் வந்து அதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மிஷினுக்கு வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து புரியாது, அதுக்கு வந்து மிஷின் லாங்குவேஜின்னு இருக்குது, அது சொன்னால் தான் அதுக்கு புரியும். மிஷினுக்கு வந்து 0 and 1 மட்டும் தெரியும். ஸோ 0 என்னன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப்ல இருந்தால் அது வந்து 0 எடுத்துக்குது, அதே வந்து டிரான்சிஸ்டர் ஆனில் இருந்தால் அது 1 எடுத்துக்குது. கோர் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வெறும் டிரான்சிஸ்டர் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது ஒர்க் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா மிஷின் லாங்குவேஜில் இருக்கணும், அப்போ தான் வந்து மிஷின் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து சிபி வந்து என்னென்ன வேலை பார்க்குதோ அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இதில் வந்து இருக்கும்.
ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸை வந்து ஏஆர்எம் அந்த கம்பெனி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோரோட டிசைனையும் வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எஸ்ஓசி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்பெனி வந்து இதுக்கு வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு நேமில் வந்து எல்லாத்துக்கும் வந்து விற்கிறாங்க. ஆம் கம்பெனி வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புதுசு புதுசாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு நேமில் விடுவாங்க. ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறனால வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த கோரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். அப்புறம் வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்க்ரீன் தெரியல, இமேஜில் பாருங்கள். நான் ஆக்டா கோர் எடுத்துருக்கேன். ஸோ ஆக்டா கோரில் வந்து எப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா 1x2.4 GHz அது வந்து ஒரு கோரோட ஸ்பீடோட குறிக்குது. அதுக்கப்புறம் க்ரியோ 680 ப்ரைம் அப்படின்றது அது எஸ்ஓசி தயாரிக்கிறாங்க, அவங்களோட ப்ராடக்ட் நேம் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டெக்ஸ் எக்ஸோன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆம் தயாரிக்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு மாடல் நேம் அது. அடுத்தது வந்து ஜிபியு. ஜிபியுன்னா என்னென்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங். இது வந்து கிராஃபிக்ஸை வந்து ஹைலைட்ஸ் பண்ணி காமிக்கும். இது மெயின்லி வந்து 2D 3D கேம்ஸுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ் கூட கூட என்ன ஆகும்னா இந்த அனிமேஷன்ஸ் வீடியோஸ் கேம்ஸ்லாம் வந்து அதில் பார்க்க வந்து ரியலாக இருக்கும். இப்போ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து அழகாக நம்மளுக்கு காமிக்கிறது ஜிபியு தான் பண்ணுது. இந்த ஜிபியு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து யார் யாரை வந்து தயாரிக்கிறான்னா ஒன்று குவால்காம், இன்னொருத்தவங்க ஆம். ஸோ குவால்காம் வந்து ஆண்ட்ரினோ அப்படின்ற பேரில் வந்து விடுறாங்க. ஆம் வந்து மாலி அப்படின்ற ஒரு பேரில் விடுறாங்க. அடுத்தது ஐஎஸ்பி. ஐஎஸ்பினா இமேஜ் சிக்னல் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை வந்து மொபைல் கேமராவிலேருந்து வர டேட்டாவை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இமேஜாக நம்மளுக்கு வந்து காமிக்குது டிஸ்பிளேல. அது சிபியோட ஒர்க்கோட கம்மி பண்ணுறதுக்கு இன்னொன்று கொண்டு வராங்க டிஎஸ்பி. இது வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். டிஎஸ்பி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் அண்ட் சென்சார் அதோட சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது என்பியூ. என்பியூனா நியூரல் ப்ராசஸிங் யூனிட். என்பியூ வந்து கேமரா நிறையா யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணுறதுல, ஸோ அதெல்லாம் வந்து இதுதான் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வர மொபைலெல்லாம் வந்து 3-4 கேமரா இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொருட்டையும் வந்து ஒவ்வொரு கேமரா சூஸ் பண்ணி பண்ணுறதுல மொபைல் அதுவே வந்து கேமராவை சூஸ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து வீடியோ என்கோடர் டிகோடர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கேமரா வீடியோ எடுக்கிறோன்னா அது வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ, ஸோ அந்த ஃபார்மேட் ஏற்ற மாதிரி இது வந்து அந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி நிறைய வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து MP4 ஃபார்மேட்டு, அப்புறம் MKV. அடுத்தது வந்து மோடம். மோடம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வர சிக்னலை வந்து டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது இது தான் வந்து. ஸோ இந்த மோடத்தில் தான் வந்து வைஃபை, ப்ளூடூத், அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் நெட்ஒர்க் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. மொபைல் நெட்ஒர்க்னால் 2G 4G 5G, அது கடைசியாக வந்து 5G. ஸோ அதெல்லாம் வந்து இதில் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து எஸ்ஓசி வந்து யார் யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆப்பிள் தான் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஓசி வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது வந்து குவால்காம். அது கம்பேர் ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஆப்பிள் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ எஸ்ஓசியை வந்து மெயினாக வந்து யார் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஆப்பிள், குவால்காம், மீடியாடெக், சாம்சங், அப்புறம் வந்து வாவி. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தான் டாப்பில் இருக்குது, ரெண்டாவது வந்து குவால்காம், மூணாவது வந்து மீடியாடெக். ஆப்பிள் வந்து iOS OS தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து எஸ்ஓசி வந்து தயாரிச்சிருப்பாங்க. குவால்காம், மீடியாடெக், சாம்சங் அவங்களாம் வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எஸ்ஓசி வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ எஸ்ஓசி பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப்பில் இருக்குது, ரெண்டாவது வந்து குவால்காம், மூணாவது வந்து மீடியாடெக். குவால்காம் அண்ட் மீடியாடெக் கம்பேர் பண்ணுறப்ப வந்து குவால்காம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் வந்து குவால்காமோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது, மீடியாடெக் வந்து லோவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பட்ஜெட் மொபைலுக்குலாம் வந்து மீடியாடெக் தான் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹை ரேஞ்ச் மொபைலுக்கு வந்து குவால்காம் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஃபோனோட ரேட் பொறுத்தா எஸ்ஓசி பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 இருக்கும், மறக்காமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.